ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலால ஆஃப்லைன் லக்கி டிப்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு திருப்பதி பெருமாளுக்கு நடக்கிற திருப்பாவாட சேவாவில் செலக்ட் ஆகி சேவாவை பார்த்துட்டு மூலவர் பெருமாளை கிட்ட போய் நேத்ர தரிசனத்தில் பார்த்தோன்னோ. இந்த வீடியோவில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் இந்த திருப்பாவாட சேவா பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறேன். திருப்பதி பெருமாளை கிட்ட போய் பார்க்கணுன்னா லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிருக்கு, ஆன்லைன்லேயும் இருக்குது. மலைக்கு போகிறப்பெல்லாம் நம்ம ஆஃப்லைன்லேயும் ட்ரை பண்ணலாம். மறுநாள் காலையில் இருக்கிற சேவாவுக்கு ஒரு சேவா ஒரு ஒரு நாளில் இருக்கும். இதை பற்றி நான் டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். லிங்க் தேவைப்பட்ட கமெண்ட் செஷனில் கேளுங்க. அந்த மாதிரி தான் இந்த திருப்பாவாட சேவா வியாழக்கிழமைகளில் நேத்ர தரிசனத்தப்போ நடக்கும். இதற்குண்டான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம புதன்கிழமை பண்ணிக்கணும். சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் இருக்கிற ஆர்ஜி தம் கவுண்டர். ஒரு சில விசேஷமான சேவாக்கள்லாம் ஆஃப்லைனில் மட்டும்தான் இருக்குது. மலைக்கு போய் மட்டும்தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கலந்துக்க முடியும். அந்த மாதிரி தான் இந்த திருப்பாவாட சேவாவும் ஒருத்தருக்கு 850 ரூபாய், 850 ரூபீஸ் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனில் ஒருத்தருக்கு. இல்லை நான் மேக்ஸிமம் ரெண்டு பேருக்கு போட்டுக்கலாம், நான் எனக்கும் என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் போட்டுக்கிட்டேன். அதுக்கு மேலே அப்படின்னா தனியாக இன்னொரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம போட்டுக்கணும் க்யூவில் நின்று. இதுக்கு ட்ரெஸ் கோட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. வேஷ்டி அவசியமாக அணிஞ்சிருக்கணும் ஜென்ஸாக இருந்தால். சேவாக்கு போகிறப்போ கல்யாணச்ச மண்டபத்துலேருந்து நம்மளை ஷர்ட்டோ இல்லைனா பனியனோ போட்டிருந்தா ஜென்ஸ் எடுக்க சொல்லிடுவாங்க. லேடிஸாக இருந்தால் சாரீ கட்டியிருக்கலாம், சுடிதாரம் போட்டிருக்கலாம், துப்பட்டா மஸ்ட். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க செலக்ட் ஆனால் நம்ம அழைச்சிட்டு போகலாம். சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள்னா இந்த 7 நாட்களில் உகந்த தரிசனம் திருப்பதி பெருமாளுக்கு இந்த நேத்ர தரிசனம். ஏன்னா மற்ற நாட்களெல்லாம் அவரோட கண்களை பெரிய திருநாமத்தால் மறைச்சிருப்பாங்க. இந்த நேத்ர தரிசனம் நடக்கிற வியாழக்கிழமைகளில் அந்த திருநாமம் குறைக்கப்பட்டு அவரோட கண்களை நம்மளும் பார்க்கலாம். அந்த பார்வையானது முழுமையாக நம்ம மேலே டைரெக்டாக விழுறது எத்தனை பெரிய பாக்கியம் இந்த நேத்ர தரிசனத்தில் கிடைக்கும். அந்த திருநாமம் குறைக்கப்படுற அந்த நொடிகள் அவர் கண்கள்லேருந்து அதிக சக்தி வருமா, அதாவது உக்கிர சக்தி கிடையாது, அந்த சக்தியானது ரொம்ப அதிகமாக வருமா, சாதாரண மனிதர்களால் அதை தாங்கிக்க முடியாதுங்கிறதுக்காக அவர் முன்னாடி மலை போல புளிசாதம் கொட்டி வைக்கிறாங்க. அந்த திருநாமம் குறைக்கப்படுற அந்த செகண்ட் அவரோட பார்வையானது அந்த புளிசாதம் மேலே பட்டு சாந்தி அடைஞ்சிருமா. அதுக்கப்புறமா அந்த குளிர்ந்த பார்வையை நம்ம பார்க்கறது நம்ம செய்த பாவங்கள்லாம் போயிடும்னு சொல்கிறாங்க. அத்தனை சிறப்பு வாய்ந்தது இந்த நேத்ர தரிசனம். அது மட்டும் இல்லை, அவர் சுயம்பா அங்கே இருக்கிறதுனால மற்ற நாட்களெல்லாம் நகைகள் சாத்தியிருப்பாங்க, நிறைய நகைகள். இந்த நேத்ர தரிசனத்தப்போ நாமம் குறைந்து நகைகள்லாம் கலைந்து வஸ்திரத்தில் மட்டும்தான் இருப்பார். ஸோ அந்த சுயம்ப உருவத்துலேருந்து கிடைக்கிற பாசிட்டிவ் வைப்ஸ் இன்னும் நமக்கு நிறைய கிடைக்கும். பொதுவாக காலையில் 8 மணிலேருந்து அவர் நேத்ர தரிசனத்தில் தான் ஃபுல் டே இருப்பார். வியாழக்கிழமைகளில் வஸ்திரம் மட்டும் அணிஞ்சிருப்பார், நகைகள் எதுவும் சாத்தியிருக்க மாட்டாங்க. சாயந்தரம் 6:30 மணிலேருந்து பூலங்கி சேவையில் இருப்பார், பூக்களால் அலங்காரம் செய்திருப்பாங்க. அப்பயும் வஸ்திரம் மட்டும்தான் இருப்பார், பூக்களால் இருப்பார், நகைகள் சாத்தியிருக்க மாட்டாங்க. மறுபடியும் மறுநாள் காலையில் வெள்ளிக்கிழமை நடக்கிற அபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தங்க நகைகள் சாத்தியிருப்பாங்க. இந்த சிறப்பு வாய்ந்த நேத்ர தரிசனத்தில் பெருமாளை தொடர்ந்து 7 வியாழக்கிழமைகளில் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ரொம்ப நாள் ஆசை. ரீசெண்டாக டிக்கெட் புக்கிங்கும் அதே மாதிரி அமைஞ்சதுனால 7 தேர்ஸ்டேஸ் போயிட்டு வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்டே இருந்தேன். எவ்ரி வீக் இந்த 7 வாரத்துலேயும் ஆஃப்லைன் லக்கி டிப்பில் பூரா அபிஷேகம் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக மேல்ச்சாத்து வஸ்திரங்கிறது உட்காந்து நம்ம அபிஷேகம் பார்க்கலாம் பெருமாள் கிட்ட. இந்த பூராபிஷேகம் டிக்கெட் உள்ள சார் கொஞ்சம் தள்ளி நின்று பார்க்குறதுக்கு அலோ பண்ணுவாங்க அபிஷேகத்தை. அதில் தான் 7 வாரமும் ட்ரை பண்ணி கிடைக்கல, கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. அப்புறம் மேபி இந்த பூராபிஷேகம் நமக்கு உண்டான சேவா கிடையாது, வேறு ஏதோ கொடுக்கறதுக்கு தான் பெருமாள் இதை போஸ்ட்போன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினச்சேன். என்னோடய வெல்விஷஸும் சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு திருப்பாவாட சேவாவில் வேணால் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக நடந்த தெப்போற்றத்தப்போ ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணேன், கிடைக்கல. செகண்ட் டைம் நடந்து மலைக்கு போய் உகாதி அன்னைக்கு காலையில் அங்கே பிரதட்சணம் செய்துட்டு இந்த திருப்பாவாட சேவாலேயே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு சர்வதர்ஷனம் ஃப்ரீயாக இருந்ததுனால அதுலேயும் சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு கீழே இறங்கிட்டோம். ரீசெண்டாக இப்போ நமக்கு கிடைக்கல, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் போல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த தாட்டே இல்லை. அண்ட் வீட்டுக்கும் போகணும், நடந்து போகிறதுனால கொஞ்சம் டயர்டாகவும் இருந்துச்சுன்ட்டு கீழே இறங்கி ரேணுகுண்டாவுக்கு போகிறதுக்காக பஸ் ஏற போகிறோம். அப்போ தான் எங்களுக்கு SMS வந்துச்சு அலாட்டடுன்னு சொல்லிட்டு நம்பவே முடியல. பயங்கர சந்தோஷம், அழுக எல்லாமே மிக்சட் ஃபீலிங்காக இருந்துச்சு. 8 மணிக்குள்ளார நம்ம பே பண்ணி ஆகணும். மறுபடியும் இம்மீடியட்டாக பஸ் பிடிச்சி மலைக்கு போய் 7:30 மணிக்கு நாங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். 7:20 ஆகிடுச்சு ஆக்சுவலாக. உள்ளே போய் க்யூவில் ஜாயின் பண்ணுறப்போ சுப்பிரபாதம் சேவா மற்ற சேவாவில் செலக்ட் ஆனவங்களாம் வரிசையாக நிற்கிறாங்க. ஐயோ 8 மணிக்கு முன்னாடி டைம் மிஸ் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டரில் போய் கேட்டுக்கிட்டோம். உள்ளே வந்தாலே நீங்கள் அக்கௌண்டட் தான், அதனால் நீங்கள் பரவாயில்ல க்யூவில் நின்றுங்க, நாங்கள் பேமெண்ட் அக்செப்ட் பண்ணிப்போம் 8 மணிக்கு மேலே ஆனாலும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 8 மணியோடு அந்த கேட் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ மேல்ச்சாத்து வஸ்திரம் போன வருஷம் செலக்ட் ஆனப்போ கேஷில் மட்டும்தான் பே பண்ணணும்னு சொன்னாங்க. பட் இந்த தடவை இந்த திருப்பாவாட சேவாவில் செலக்ட் ஆகி பேமெண்ட்
கார்டு பேமெண்ட் இல்லைனா ஃபோன்பே மட்டும்தான் சொல்லிட்டாங்க. ஸோ கார்டு இருந்ததுனால ஈஸியாக பே பண்ணிட்டோம், ரிசிப்ட் கொடுத்தாங்க. ரூம் எல்லாம் வக்கேட் பண்ணிட்டு தான் கீழே இறங்க முடியும். அடுத்து செலக்ட் ஆனதுனால ரூம் கிடையாது எங்களுக்கு. நாங்கள் பெரிய ஜிஆர் மடம் சொல்லிட்டு கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஜென்ரலாக ரூமெல்லாம் புக் பண்ணலாம், அங்கே தான் போய் ஸ்டே பண்ணிப்போம். காமன் ஹால் இருக்கும், லாக்கர் இருக்கும், அதை பற்றி டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டே அது. ஸோ அங்கே போய் தங்கிக்கலாம்னு சொல்லிட்டு போய் லாக்கர் எடுத்துகிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அந்த ரிசிப்டையே நான் ஒரு 10 தடவை திருப்பி 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 பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த திருப்பாவாடா சேவையில் செலக்ட் ஆனவங்களுக்கு எம்பிசி கவுண்டர்லேயோ இல்லைனா சிஆர் ஒரு ரூம் புக்கிங் ஆஃபீஸ் போனால் ரூம் அலாட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த டிக்கெட்டை வச்சு நம்ம கன்ஃபார்ம்டாக ஒரு ரூம் பெய்டு ரூம் தான் நம்ம பே பண்ணி எடுத்துக்கலாம். சரி பரவாயில்ல, இதுவே கன்வீனியண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த ஜிஆர் மடத்துலேயே ஸ்டே பண்ணிக்கிட்டோம். நைட் ஃபுல்லாக எனக்கு தூக்கம் கிடையாது. என்டூரில் போய் லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலில் ஏகாந்த சேவா எப்பொழுதும் நான் போனால் அட்டன் பண்ணுவேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக அவர்கிட்ட ஒரு 100 தடவை மறுபடியும் தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ்னு சொல்லிட்டு நைட் சுத்தமாக தூக்கமே இல்லை. 5 மணிக்கு தான் இந்த திருப்பாவட சேவாவோட ரிப்போர்ட்டிங் டைம், ஆனால் 4 மணிக்கே நாங்கள் போயிட்டோம். ரிப்போர்ட்டிங் பிளேஸ் எங்கே அப்படின்னா கோபுரத்துக்கு ரைட் சைடில் சுபதம் என்று வழியாக மேலே போய் ஏடிசி செலுக்களுக்கு 300 ரூபாய் க்யூக்கு போகும். அந்த போகிறதுக்கு முன்னாடியே வைகுண்டம் 1 சொல்லிட்டு பெருமாள் படம்லாம் பெருசாக போட்டு அதுக்கு முன்னாடி விஜயா பேங்க் என்ட்ரின்னு சொல்லுவாங்க, அதுதான் என்ட்ரி பாயிண்ட். 4:30 மணிக்கு தான் எங்களை அலோவ் பண்ணாங்க. ஆக்சுவலாக 4 மணிக்கு நாங்கள் மட்டும்தான் ஃபஸ்ட்டாக இருந்தோம். 4:30 மணிக்கு அலோவ் பண்ணாங்க. செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு 23rd கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார சொல்லியிருந்தாங்க. 6:30 கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணாங்க. அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறப்போ எஸ்எபிசி சேனலில் இந்த திருப்பாவாடா சேவா இருக்குது. கீழ் திருப்பதியில் நமுனா கோயிலில் நடந்தது அவங்க டெலிகாஸ்ட் பண்ணாங்க, அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம். 6:30 கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணி கோயில் உள்ளே இருக்கிற கல்யாணோத்சவ மண்டபத்தில் உட்கார வச்சுட்டாங்க. அங்கே உட்கார வச்சு கம்பல்சரியாக ஜென்ஸ் ஷர்ட்லாம் போட்டிருந்தா பனியன் ஷர்ட்லாம் எடுக்க சொன்னாங்க. வேஷ்டி கட்டாத ஜென்ஸுக்கு ஆக்சுவலாக இந்த திருப்பாவாடா சேவாக்கு ஒரு பிளவுஸ் பீட், அடுத்து ஒரு உத்தரியம் கொடுக்குறாங்க. கல்யாணோத்சவம் சேவாக்கெலாம் கொடுக்குற மாதிரி அதே பிரசாதம் தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த உத்தரியத்தையாச்சும் நீங்கள் வேஷ்டி மாதிரி கட்டிக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஆர்டர் வைஸ் எங்களை உட்கார வச்சாங்க. ஆக்சுவலாக ரெக்கமெண்டேஷன் லெட்டர் விஐபிஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு அவங்க தான் உட்காராங்க. அதுக்கப்புறமா உதயஸ்தமன டிக்கெட் ஹோல்டர்ஸ் 1 கோடி ரூபாய் நம்ம பே பண்ணால் வருஷத்துக்கு 1 தடவை நம்ம ஃபுல் டே சேவா பார்க்கலாம். அதில் 2 பேர் வந்திருந்தாங்க, அவங்கள உட்கார வச்சுட்டு அடுத்து இந்த லக்கி டிப்லேயும் செலக்டான ஆர்டர் வைஸ் தான் உட்கார வச்சாங்க. ஸோ அந்த மாதிரி உட்கார வச்சுட்டு இந்த பிரசாதம்லாம் கொடுத்துட்டு, அதாவது பிளவுஸ் பீட் உத்தரியம்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் சரியாக 6:50 போல் க்யூவில் நிற்க வச்சு சிங்கிள் லைனாக தான் ஃபார்ம் பண்ணி போக வச்சாங்க. நம்ம முந்தி அடிச்சுட்டு முன்னாடியெல்லாம் போக முடியாது. அங்கே ஸ்ட்ரிக்டாக நிறைய அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டுருக்கிற ஸ்டாஃப் இருக்காங்க. கோயில் உள்ள வேறு பக்தர்கள் கிடையாது, வாலண்டரி சேவாக்ஸ் கிடையாது, ஸ்டாஃப் இருக்காங்க, உள்ள அர்ச்சகர்கள் இருக்காங்க. 6:50 போல் அந்த க்யூ ஸ்டார்ட் ஆனது. ஃபஸ்ட்டு விஐபிஸை பங்காறு வாக்கிலுக்கு ரைட் சைடு கதவு வழியாக உள்ளே போய் உட்கார வச்சான கதவு அடைச்சிட்டாங்க. அடுத்து லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு உதயஸ்தமன டிக்கெட் ஹோல்டர்ஸ், அடுத்து இந்த ஆஃப்லைன் லக்கி டிப்பில் செலக்ட் ஆனவங்கள அலோவ் பண்ணாங்க. மொத்தமே 55 பேர் தான் இருப்போம் நாங்கள். ஸோ அதில் கொஞ்சம் பேர் 20-25 பேர் போல் கருடாழ்வார்க்கு ரைட் சைடில் உட்கார வச்சுருந்தாங்க. மீதி பேரை கருடாழ்வார்க்கு லெஃப்ட் சைடில் உட்கார வச்சுருந்தாங்க. ரொம்ப கூட்டம் கிடையாது. பங்காறு வாக்கில் உள்ளே போனோன்னு கதவை சாத்திட்டா இந்த பங்காறு வாக்கில நிறைய தடவை நம்ம சுவாமி தர்சனம் பார்த்துட்டு போயிருப்போம். வாலண்டரி சேவாவும் இங்கே பண்ணியிருக்கேன். பங்காறு வாக்கில் டோட்டலாக சேஞ்ச் ஆகிருந்துச்சு. அங்கே போட்டிருந்த அத்தனை பலகைகள், அந்த கம்பி பேரிகேடுன்னு சொல்லுவாங்க, அது எல்லாத்தையும் எடுத்துட்டு ஃப்ரீ சர்ஃபேஸ் கீழே பெரிய பங்காறு வாக்கிலேயே அது தெரிஞ்சிச்சு. ஏன்னா வேறு எதுவுமே கிடையாது. தூண்கள், நடுவில் நெய்வேத்தியத்துக்கு அந்த புளிசாதம் அந்த ட்ரே, பின்னாடி 6 அர்ச்சகர்கள், நாங்கள் கீழே உட்காந்துருக்கோம். 4-5 டிடிடி ஒயிட் அண்ட் ஒயிட் வாக்கி டாக்கி வச்சுருக்கிற ஸ்டாஃப் ஜெயன் கிட்ட நிற்கிறாங்க, அவ்வளோதான். வேறு யாரும் கூட்டமும் கிடையாது. இந்த பலகையெல்லாம் எடுத்துகிட்டதுனால பெருசாக தெரிஞ்சிச்சு அந்த பங்காறு வாக்கிலி. ஆக்சுவலாக பங்காறு வாக்கிலி உள்ள நுழைஞ்சோன்னு புளிசாத வசனம் தூக்கலாக இருந்துச்சு. இப்போ இந்த ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரி பெருமாளுக்கு முன்னாடி வச்சுருப்பாங்க, போனோன்னு பார்க்க முடியாது, பெரிய ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க. கருடாழ்வார்கள் லெஃப்ட் சைட்லேருந்து பெரிய ஸ்க்ரீன். இந்த ஃபோட்டோவில் பார்க்குறப்போ ஜெயன் இருக்காங்களே, துவாரபாரர்கள் 2 ஐயர் நிற்கிறாங்களே, அது வரைக்கும் பெரிய ஸ்க்ரீன் இருக்கும். அதே மாதிரி ரைட் சைட்லேயும் கருடாழ்வார்க்கு பெரிய ஸ்க்ரீன் இருக்கும். அவரோட ரைட் சைட்லேருந்து விஜயன் துவாரபாலகர் இருக்காங்களே, ரைட் சைடில் நிறைய ஐயர்கள் நிற்கிறாங்க, அது வரைக்கும் பெரிய ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க. நம்ம நெய்வேத்தியத்தை பார்க்க முடியாது. நெய்வேத்தியம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 5:30 போல் ஃபஸ்ட்டு பெல் நெய்வேத்தியம் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது நடந்துச்சு. அடுத்து 7 மணிக்கு நாங்கள் உள்ளே வந்தோன்னே நெய்வேத்தியம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் மாதிரி எல்லாமே டைமிங்ஸ் படி தான், ஸ்க்ரீன் கிளாத் போட்டுட்டு நெய்வேத்தியம் நடந்துகிட்டு இருக்கிறப்போ நம்ம மற்ற விஷயங்கள்லாம் கவனிக்கலாம். அந்த பங்காறு வாக்கில் ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா கண்ட மண்டபம்னு சொல்லுவாங்க. அதாவது லெஃப்ட் சைடில் பாருங்கள், 3 ஐயருங்க நிற்கிறாங்க,
பக்கத்தில் ஜெயன் துவாரபாலகர்கர் அவரை தாண்டி கண்ட மண்டபம் சொல்லிட்டு பெருமாள் நெய்வேத்தியத்தப்ப அடிக்கக்கூடிய மணி இருக்குது, பெரிய மணி அது. அந்த மண்டபம் கஞ்சஸ்டடாக இருக்கும், சின்ன பிளேஸ் தான், ஜன்னல் மாதிரி ஒரு கேட் போட்டிருப்பாங்க. நம்ம தரிசனம் முடிச்சுட்டு போகிறப்போ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், கொஞ்சம் இருட்டாக இருக்கும், எடுத்தோன்னா விசிபிளாக தெரியாது, நோட் பண்ணி பார்த்தா தெரியும், ரொம்ப கஞ்சஸ்டடான பிளேஸ். அதில் ஒரு பெரிய மணி தாழ்வாக இருக்குது, கீழே இருக்குது, அதில் ஒருத்தர் குறுகி உட்காந்து கையால் அந்த மணி அடிக்கிறார். ஆக்சுவலாக இந்த மணி அவர் அடிக்கடிக்க பக்கத்தில் இருக்கிற அந்த மைக் ரிசீவ் பண்ணி கீழ்த்திருப்பதியில் நம்ம அலிப்பிரியில் இருந்தோன்னா அந்த நெய்வேத்திய டைமில் அந்த மணி அது வரைக்கும் கேட்க வைக்கிறாங்க ஸ்பீக்கர் மூலமாக. நிறைய பேருக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த கோயிலில் மட்டும் நம்ம வீட்டில் அடிக்கிற மாதிரி மணி கிடையாது, இந்த கண்ட மணி தான் அடிப்பாங்க நெய்வேத்தியத்தப்போ. அதை பார்க்குறதுக்கே அரை மணி நேரம் பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. அத்தனை சின்ன பிளேஸில் அவர் குறுகி உட்காந்து கை அந்த மணி அடியில் விட்டு அடிக்கிறார். அந்த மணி அடிக்கிறது மைக்கில் ரிசீவ் ஆகி கீழ்த்திருப்பதி வரைக்கும் நமக்கு அந்த ஸ்பீக்கரில் கேட்கும். ரொம்ப மெய் சிலிர்த்துச்சு எனக்கு அதை பார்க்குறப்ப, ஏன்னா அவ்வளோ சின்ன பிளேஸ் அது. அந்த மணி அடிச்சுட்டு இருக்கிறதையும் பார்த்துட்டு பங்காறு வாக்கில் அந்த ஓட்ட ஓட்டையாக இருக்கும், அதை வழியாக வெளியில் பார்த்தா பயங்கர பரபரப்பாக இருக்குது. கங்காளம் கங்காளம், அதாவது அண்டா அண்டாவாக புளி சாதத்தை கோயில் உள்ளே இருக்கிற கிச்சன் தீர்த்தம் சடாரி கொடுப்பாங்க. லெஃப்ட் சைட் வகுலமாதான்னு சொல்லிட்டு ஒரு பெண் தெய்வம் இருப்பாங்க, பெருமாளோட தாயார், அவங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கிச்சன் இருக்கும். அங்கேருந்து கங்காளம் கங்காளமாக அண்டா அண்டாவாக புளிசாதம் குட்டி லட்டு பிரசாதம் கொடுப்பாங்க கோயில் உள்ள. அதுக்கிட்ட இருக்கிற கிச்சனுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, ஏன்னா வியாழக்கிழமை ஃபுல் டே சாயந்தரம் வரைக்கும் நமக்கு புளிசாதம் தான் பிரசாதமாக கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புளிசாதம், நீங்கள் சாப்பிட்றதுங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். அந்த புளிசாதம் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க, கிடைக்கிற கொஞ்சம் கேப்பில் டியூப்பில் தண்ணி அடித்து ஒருத்தர் க்ளீன் பண்ணுறார். அந்த தண்ணி உரியறதுக்கு ஒரு மிஷின், உடனே க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சு ட்ரை பண்ணிடுறாங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது பரபரப்பாக நடந்துட்டுருக்கு, அந்த இடமே வெளியில் பரபரப்பாக இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு பங்காறு வாக்கில் ஃபுல்லாக மேலே தச அவதாரம் இருக்காங்க, தூணில் பல தெய்வங்கள் இருக்காங்க, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். 7:30 போல் இந்த ஸ்க்ரீன் விளக்கினோன்னு இந்த புளிசாத மலை ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக பெரிய இடம் அது, இப்போ நம்ம ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். மூணு பெரிய ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற சில்வர் ட்ரே, கீழே ட்ராலி இருக்கும். இந்த சேவை முடிஞ்சோன்னே இந்த புளிசாத மலையை அலேக்கா அந்த ட்ராலியை வச்சு தள்ளிட்டு போயிடுறாங்க. ஸோ மூணு ட்ரேல இருக்குது இந்த புளிசாதம், கிட்டத்தட்ட 450 கிலோ புளிசாதம் அன்னைக்கு செய்வாங்களாம். அதில் எந்த அளவுக்கு இதில் வைக்கிறாங்கன்னு தெரியல, ஒரு பெரிய மலை மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு லேயர், அதுக்கு மேலே ஒரு குட்டி லேயர், அதுக்கு மேலே 7 மலைகள் இருக்குது. இந்த ஃபோட்டோவில் பாருங்கள், நடுவில் மாலை போட்டிருக்கும், அதுதான் பெரிய மலை. அந்த மாலை போட்டிருக்கிற மலை மேலே தான் பெருமாள் திருநாமம் குறைக்கப்படுற அந்த சக்கின் அவர் கண்கள்லேருந்து வர்ற அதிக சக்தி விழுந்து அவர் சாந்தி அடைஞ்சு அதுக்கப்புறமா குளிர்ந்த பார்வையாக அது மாறுமோ. அதனால் அந்த மலை மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த புளிசாதம் மேலே 7 மலைகள் இருக்குது, இந்த மாலை போட்டிருக்கிறது தான் பெரிய மலை. பெருமாளோட பார்வை டைரெக்டாக விழற மாதிரி அந்த ஹைட்டுக்கு அவங்க வச்சுருக்காங்க. மீதி 6 மலைகள் என்னென்னா, இந்த சில்வர் இதுக்கிட்ட ஒரு 2 குட்டி சிகரம் மாதிரி இருக்குது பாருங்கள், அது 2 மலை, மொத்தம் 3 ஆயிடுச்சுங்களா. அடுத்து 4 கார்னர்லேயும் இதே மாதிரி ஒரு சிகரம் வச்சுருக்காங்க, அந்த சிகரத்துக்கெலாம் தேங்காய் பழம் உடச்சி வச்சுருக்காங்க. இந்த புளிசாதம் ட்ரேக்கு முன்னாடி ஒரு சில்வர் தட்டுலேயும் தேங்காய் பழம்லாம் உடச்சி வச்சுருக்காங்க. மொத்தம் 7 மலைகள், 2 லேயரில் புளிசாதம் கொட்டி அதுக்கு மேலே அந்த 7 மலை செஞ்சுருக்காங்க. அண்ட் இந்த மாலைக்கு முன்னாடி பெருமாளை பார்த்த மாதிரி இந்த புளிசாதம் கொட்டியிருக்கிறதுல 7 படிகள் அமைச்சிருக்காங்க. பெருமாள் அங்கேருந்து வந்து அந்த 7 படியில் ஏறி இந்த மலை மேலே உட்காந்துக்கலாம், அப்படி அமைச்சிருக்காங்க. பர்ஃபெக்டாக படிகள், புளிசாதத்துலேயே படிகள் சேர்ந்துருக்காங்க, புளிசாதத்துலேயே 7 மலைகள் சேர்ந்துருக்காங்க. மாலை போட்டிருக்கிறது மலை மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் பெருமாளோட பார்வை படுற மாதிரி, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அந்த நெய்வேத்தியம் ஸ்க்ரீன் எடுத்தோன்னே தீப ஆராதனை காமிக்கிறாங்க. நெய்வேத்தியம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அர்ச்சகர் அவர் சில மந்திரங்கள்லாம் சொல்கிறார், அதெல்லாம் நம்மளை சொல்ல சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்மளோட கோத்திரம் பேர் நட்சத்திரம்லாம் சொல்லி நம்மளே சொல்லிக்கணும். அவர் வாழ்த்து சொல்கிறார் சில ஸ்லோகங்களால், அதுக்கப்புறமா சில நிறைய ஸ்லோகங்கள்லாம் சொல்லிட்டு ஸ்ரீனிவாச கத்தியம் படிப்பாங்க. ஸ்ரீனிவாச கத்தியம் சொல்லிட்டு யூடியூப்பில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள், கேட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதை அவங்க நேரில் படித்து நம்ம கேட்குறப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்ரீனிவாச கத்தியம் 6 பேர் சொல்கிறாங்க, இந்த புளிசாத மலைக்கு ரைட் சைடில் நிற்கிறவங்க அவங்க தான், இவங்க கிடையாது, வேறு ஒரு 6 பேர் நின்று அவங்க படிக்கிறாங்க. ஒரு 2-3 அர்ச்சகர் மட்டும் கோயில் உள்ள ஏதாச்சும் ஒர்க் இருந்தால் போயிட்டு வராங்க. ஸோ இதெல்லாம் படித்து முடிஞ்சதுக்கப்புறம் மகா தீப ஆரத்தி காமிக்கிறாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஐயர் ஒரு தீப்பந்தம் பிடிச்சிட்டு அங்கே நிற்கிறார். அப்போது உற்சவமூர்த்தியான மலையப்ப சுவாமி தாயார்லாம் வரிசையாக வெளியில் வராங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு மகாலட்சுமி தாயார் எடுத்துக்கிட்டு வராங்க, ஒரு அர்ச்சகர் கையில் தான் அந்த சிலையை எடுத்துக்கிட்டு வராங்க. அப்போ அவர் சமஸ்கிருதமாக இல்லை தெலுங்குவான்னு தெரில, பட் அதோட மீனிங்
எனக்கா புரிஞ்சுக்கிட்டேன், வாங்க அப்படிங்கிறதா அர்த்தம்னு நினைக்கிறேன். அந்த தீப்பந்தம் காமிச்சு அந்த வேர்ட் சொன்னோன்னா ஃபஸ்ட்டு தாயாரான மகாலட்சுமி தாயார் அழைச்சிட்டு வராங்க. நம்ம அந்த ஊஞ்சல் சேவாலெல்லாம் பார்ப்போம் இல்லையா, அவரை. அடுத்து மறுபடியும் அந்த தீப்பந்தத்தை காமிச்சு ஒரு வார்த்தையை சொல்கிறார். மலையப்ப சுவாமியை கையில் தூக்கிட்டு வராங்க. அடுத்து மறுபடியும் அந்த தீப்பந்தத்தை பிடிச்சிட்டு அதே வார்த்தையை சொல்கிறார். பூதேவி தாயாரை அழிச்சிட்டு வராங்க. நம்ம ஊஞ்சல் சேவையிலலாம் மலையப்ப சுவாமி தாயார் உற்சவர் அவங்கள தான் பார்ப்போம். வரும்போதே இவங்க அலங்காரத்தில் தான் வராங்க. தாயார் ரெண்டு பேரும் லைட் பேபி பிங்கில் ரெட் கலர் நல்லா மெரூன் கலர் பார்டரில் வஸ்திரம், மலையப்ப சுவாமி ஒரு லைட் கோல்டனிஷ் பேபி பிங்க் கலரில் அவர் வஸ்திரம். ஆக்சுவலாக கொஞ்சம் பேர் தான் இருக்கிறதுனால ஆரத்தி காமிக்கிறப்போ எல்லாம் எழுந்திரிச்சு நிற்கிறப்ப நான் முன்னாடி வந்துக்கிட்டேன், எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதனால் உள்ளேந்து வெளியில் வர்ற உற்சவமூர்த்திகளில் பார்க்க முடிஞ்சது. அவங்க வெளியில் போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த பல்லக்கெல்லாம் தூக்குவாங்க இல்லையா, ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட் சுவாமியை பார்த்துட்டு போயிடுறாங்க. இவங்க கையில் எடுத்துகிட்டு போகிற அந்த உற்சவமூர்த்திகளை தங்க திருச்சி தங்க பல்லக்கில் வச்சு அதுக்கப்புறமா கல்யாணோற்சவ மண்டபத்துக்கு எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அதே மாதிரி அன்னைக்குரிய அத்தனை சேவாக்களும் முடிஞ்சதுக்கப்புறம் தங்க திருச்சியில் இந்த பங்காரு வாக்கு வெளியில் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறமா கையில் தான் எடுத்து கொண்டு போய் கர்ப்பகிரகத்தில் மலையப்ப சுவாமி தாயார் ரெண்டு பேரையும் வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் இந்த சேவா நம்ம பங்காரு வாக்கில் உட்காந்து பார்த்துட்டதுக்கப்புறம் மூலவர் தரிசனம் பார்க்குறதுக்கு அலோ பண்ணுறாங்க. அப்போ தான் நம்ம பெருமாளை சுவாமியை பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு விஐபி டிக்கெட் ஹோல்டர்ஸ் அவங்கள தான் அனுப்புகிறாங்க, அதுக்கப்புறமா உதயஸ்தமன டிக்கெட் ஹோல்டர்ஸ், அதுக்கப்புறமா பின்னாடி எல்லாத்தையும் வாங்கன்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், ஏன்னா போன வருஷம் ஜூனில் மேல்சாத்து வஸ்திரத்தப்போ பெருமாளை கிட்ட பார்த்தது கிட்டத்தட்ட 10 months ஆகிடுச்சு. எப்படா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. உள்ளே போகிறோம் அப்படிங்கிற அந்த எக்ஸைட்மெண்ட்டோட ஜெயன் விஜயன் தாண்டி ஃபஸ்ட்டு பெரிய ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிற ஸ்நாபன திருமஞ்சன மண்டபம், அதாவது பெருமாளுக்கு அபிஷேகம்லாம் இந்த மண்டபத்தில் தான் நடக்கும். உள்ளே நுழைஞ்சோன்னே டியூப்லைட் இருந்ததுனால எல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. வரிசையாக லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஃபுல்லாக பீரோ பீரோ பீரோவாக வச்சுருக்காங்க. ரைட் சைடில் சின்னதாக ஒரு தங்கத்தில் சிம்மாசனம் இருக்குது, அது கொழு நடக்கிறதுக்கு உண்டான சிம்மாசனம். கொழுவ ஸ்ரீனிவாச பெருமாள்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் பெருமாள் கர்ப்பகிரகத்துள்ள. தினமும் அவர்கிட்ட தான் அன்னைக்குரிய திதி நட்சத்திரம் வரவு செலவு கணக்கெல்லாம் படிப்பாங்க. காலையில் கொழுவு சேவைன்னு சொல்லிட்டு நான் வாலண்டியர் சேவா செய்கிறப்போ நேரில் பார்த்துருக்கேன். ஒரு 5:30 போல் நம்ம ஏர்லி மார்னிங் தரிசனத்துலலாம் வந்தால் ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸும் பார்த்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் கொழுவு பார்க்குறது. இந்த ஜெயன் விஜயனுக்கு எக்ஸாக்ட் பின்னாடி வச்சு இந்த கொழுவு நடக்கும். அந்த தங்க சிம்மாசனம் ரைட் சைடில் வச்சுருக்காங்க, பீரோ பீரோவாக வச்சுருக்காங்க. ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கிற ஸ்நாபன திருமஞ்சனம் இது. அதுக்கு அடுத்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற ராமர் மேடை அப்படிங்கிற ஒரு ரூம் சின்னதாக இருக்கும். வேறு எதுவுமே லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் 6 வெள்ளி குடம் பெருசு வச்சிருக்காங்க, பளிச்சுன்னு இருக்கு. இன்னைக்கு கடையில் வாங்கின மாதிரி அந்த 6 குடம் வச்சிருக்காங்க. சின்னதாக இருக்கிற ஒரு ரூம் தான் ராமர் மேடை. அதை தாண்டின பிறகு சயன மண்டபம். தினமும் ஏகாந்த சேவை இங்கே தான் நடக்கும். அதாவது பெருமாளை தூங்க பண்ணுறது மூலவர் பெருமாளை போலவே இருக்கக்கூடிய சின்ன வெள்ளியினால் ஆன சிலை தான் போக ஸ்ரீனிவாச பெருமாள். அவரை தான் இந்த சயன மண்டபத்தில் வெள்ளி ஊஞ்சலில் தூங்க பண்ணுவாங்க. இருட்டாக இருந்துச்சு, இங்கே டியூப்லைட் எதுவும் கிடையாது. லைட்டாக அப்படியே பின்னாடி திரும்ப பார்த்தா கருடாழ்வார் தூரமாக தெரிஞ்சார். ஏன்னா எப்பொழுதும் நம்ம அவர்கிட்ட நிற்போம், பெருமாள் தூரமாக தெரிவார். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் லாஸ்ட் டைம் மேல்சாத்து வஸ்திரத்துலேயும் ஃபீல் பண்ணேன். அதனால் மறுபடியும் அதெல்லாம் ரீகால் பண்ணிவிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா கருடாழ்வார் தூரமாக தெரிஞ்சார். அவரை பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு திரும்பினா ஒரே எக்ஸைட்மெண்ட்னா நேத்திர தரிசனத்தில் பெருமாளை கிட்ட ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு திருப்பாதம் பளிச்சுன்னு இருந்துச்சு, அந்த தங்க கவசம் எல்லாம் பாதத்தின் மேல் இருந்த கவசம். அதுக்கு மேலே இருந்த அவருடைய வஸ்திரம் லெமன் எல்லோ கலரில் டார்க் க்ரீன் டெம்பிள் டிசைன் பார்டர் நல்லா இருந்துச்சு அந்த காம்பினேஷன். அடுத்து திருக்கரங்கள், அதற்கு மேலே 2 மார்பிள் இருக்கிற வக்ஷஸ்தலம் சொல்லுவாங்க, அங்கே இருக்கிற மகாலட்சுமி தாயார் அவங்க கிட்ட இருக்கிற அந்த லக்ஷ்மிஹாரம், மேலே இருக்கிற சங்கு சக்கரம், அதுக்கப்புறம் அவருடைய சிரித்த திருமுகம். இதே இடத்துல 1.5 மணி நேரம் உட்காந்து உன்னை பார்த்தேனே போன வருஷம் ஜூன் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமாக அவர்கிட்ட சொல்லிட்டு, ஆக்சுவலாக அந்த மேல்சாத்து வஸ்திரம் முடிஞ்சு பெருமாளை கிட்ட போய் பார்க்க விடுறப்போ வஸ்திரம் சாத்திருப்பாங்க, முகம் உள்ள சந்தனம் சாத்திருப்பாங்க, திருநாமம் எதுவும் இருக்காது மேல்சாத்து வஸ்திரத்தப்போ. அப்போ பெருமாளை பார்க்குறப்போ ஒரு +2 படிக்கிற ஒரு பையன் எப்படி ஒரு சின்ன பையன் ஃபேஸ் இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இப்போது திருநாமத்தில் பார்க்குறப்போ ஒரு கல்யாணமாகி ஒரு பொறுப்புள்ள அப்பா எப்படி இருப்பாங்களோ அந்த ஏஜில் இருக்கிறவங்க மாதிரி பெருமாள் தோற்றம் நமக்கு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலாக என்னவோ என்னை பார்த்து அங்கே சிரிச்சுக்கிட்டே வெயிட் பண்ணிட்டு நிற்கிற மாதிரியே அவர் நின்றுட்டு இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அவரை பார்த்து
பார்த்துட்டே இருக்கும்போதே போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா குலசேகரன் படி வரைக்கும் கிட்ட அலோ பண்ணலை, அதுக்கு ஒரு ரெண்டடிக்கு முன்னாடியே யூடர்ன் எடுக்க சொல்லிட்டாங்க. பெருமாள் மட்டும் கிடையாது, மற்ற தெய்வங்களும் இந்த கர்ப்ப கிரகத்தில் இருக்காங்க. அபிஷேகத்தப்பே நான் பார்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம பார்க்கணுன்ட்டு ராமர், சீதா, லக்ஷ்மண, ஹனுமர், ருக்மணி, கிருஷ்ணர் அவங்களையும் எட்டி நின்று பார்த்தேன். அவங்க ரொம்ப ஃபோர்ஸாக போங்க போங்கன்னு சொன்னாங்க. ரிவர்ஸில் வரும்போதும் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தேன். இந்த சயன மண்டபம் தானோட ஸ்க்ரீன் போட்டாங்க, ஏன்னா ரிவர்ஸில் வர்றவங்க வெள்ளமாக போய் மற்ற பக்தர்களையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம பார்க்க முடியாத மாதிரி ஸ்க்ரீன் கிளாத் போட்டாங்க. பட் போகிறவங்க போகலாம், சுவாமி தர்சனம் போயிட்டே இருக்கிறவங்க போகலாம். அதனால் மறுபடியும் ரிவர்ஸ்லேருந்து திரும்பி நேராக வந்துட்டேன். அகெயின் அந்த ராமர் மேடை ஸ்நாபன திருமஞ்சத்தெல்லாம் அடுத்து எப்போ சுவாமி என்ன உள்ளே கூப்பிட போகிற அப்படின்ட்டே வந்துட்டேன் வெளியில். அதுக்கப்புறமா மலை மேலே ப்ரைவேட் மட்ஸ் இருக்குது, நிறைய வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த மடத்தை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் 1 ரூபி காயின் ஆரத்தின்னு சொல்லிட்டு காமிப்பாங்க. அவங்க நெய்வேத்தியம் எடுத்துகிட்டு வருவாங்க, அவங்களுக்கு ஆரத்தி காமிப்பாங்க. அவங்கெல்லாம் பின்னாடியே வந்துட்டு வெளியில் வந்த அந்த செகண்ட் மறுபடியும் அத்தனை ஸ்டாஃபும் சேர்ந்து கட கட கடகடன் பலக போடுறாங்க, அந்த பேரிகேட் போடுறாங்க. மறுபடியும் பழைய நிலைமைக்கு மாறிடுச்சு. அந்த பங்காறு வாக்கில் அவ்வளோ ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. இந்த கம்பி பலகையெல்லாம் போட்டோன்னா ஃபுல்லாகிடுச்சு. இம்மிடியேட்டாக விவிஐபிஸ் அவங்கெல்லாம் வரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என் டு நரசிம்மர் கோயிலில் இருக்கிற மாமி அவங்க நல்லா பேசுவாங்க, ஏகாந்த சேவாக்கெல்லாம் போகிறப்ப பார்த்துருக்கோம். ஸோ அவங்கள்ட்டையும் பேசிவிட்டு அவங்க நைவேத்தியம் கொடுத்த பிரசாதெல்லாம் கேடு கேடு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறமா தங்க கிணறு, அதை அவங்க உள்ளே போய் தொட்டு கும்பிட்டாங்க. அவங்க கூட போய் நாங்களும் தொட்டு கும்பிட்டுட்டு சுற்றி பிரகாரம் வர்றப்போ விமான வெங்கடேஸ்வரர்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, கிட்ட போகிற இதெல்லாம் சொல்லிட்டு வா, இதெல்லாம் சொல்லிட்டு வான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக கிட்ட போயிட்டு நான் ரிவர்ஸில் வரும்போதே பெருமாளே எல்லாரோட வேண்டுதலையும் நிறைவேற்ற சாமி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அகெயின் விமான பெருமாளை பார்த்துட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னோட வேண்டுதல், என்னோட சப்ஸ்கிரைபர்ஸோட வேண்டுதல்கள்லாம் நிறைவேறணும்னு சொல்லிட்டு ஸ்ரீராமானுஜர் சன்னதி கிட்டே வந்தோன்னே தீர்த்தம் சடாரி கொடுத்தாங்க. அவர்கிட்ட பள்ளி, அவருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற குபேர தூண், அதற்கு பின்னாடி இருக்கிற கதைகளும் அந்த மடத்தை சேர்ந்தவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நரசிம்மரை கும்பிட்டுட்டு அவர்கிட்ட இருக்கிற அந்த பில்லர்னு சொல்லுவாங்க அதையும் சுற்றி கும்பிட்டுட்டு. ஆக்சுவலாக வேறு எந்த பக்தர்களும் இல்லைங்கிறதுனாலையும் என்னவோ எங்களை போன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணலை. 7 to 8:10 வரைக்கும் இந்த சேவை நடந்து தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வந்தோம். அதுக்கப்புறமா தொன்னையில் புளிசாதம் கொடுத்தாங்க, நம்ம அன்லிமிட்டடாக வாங்கிக்கலாம். ஆக்சுவலாக இந்த ட்ரேயில் வச்சுருக்கிற அந்த புளிசாதம் ட்ராலியில் தான் வச்சுருக்கிறதுனால அப்படியே தள்ளிட்டு போய்ட்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கம்பி மாதிரி வச்சு நிம்பி நிம்பி அந்த புளிசாதத்தெலாம் ஒரு கூடையில் கொட்டிக்கிறாங்க, அதாவது கங்காளத்தில் கொட்டிக்கிறாங்க. அதில் மறுபடியும் அந்த குட்டி லட்டு பிரசாதம் கொடுக்குற இடத்துக்கு போய் அதை தான் நமக்கு பிரசாதமாக கொடுக்குறாங்க. எவ்வளோ கேட்டாலும் கொடுக்குறாங்க. மற்றவங்கள்லாம் கவர் வச்சுருந்தாங்க, என்கிட்ட கவரே இல்லை. ஸோ நான் தொன்னையிலே ஒரு 4-5 தொன்னை வாங்கிக்கிட்டேன், ஏன்னா சூப்பராக இருக்கும் அந்த பிரசாதம். அதுக்கப்புறமா வெளியில் வர்றதுக்கு 8:30 ஆச்சு. இந்த புளிசாதம் பெருமாள் கிட்டேருந்து ஃபஸ்ட்டு நாமம் குறையிறப்போ வர்ற அந்த அதிக சக்தியை நம்ம மேலே படாமல் ஒரு பாவாடை மாதிரி தாங்கிறதுனால இதை திருப்பாவாடை சேவான்னு சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். அதுக்கப்புறமா பாட்டகங்கம்மா கோயிலுக்கு போய் ஒரு தடவை நன்றி சொல்லிட்டேன்னா பெருமாளோட தங்கச்சின்னு சொல்லுவாங்க, நான் போகும்போதெல்லாம் சொல்வேன் உங்கள் அண்ணனை கிட்ட பார்க்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன், ப்ளீஸ் எனக்கு இந்த லக்கி டிப்பில் செலக்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த அம்மன் செய்ததுனால அவங்களுக்கு போய் ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நாங்கள் இறங்கிட்டோம். கீழே 3 நாள் ஆகிடுச்சு நான் பெருமாளை கிட்ட போய் பார்த்துட்டு வந்து, பட் இன்னமும் கண்ணை 1 நிமிஷம் மூடினா கூட அந்த திருப்பாவடை சேவா, பெருமாளை கிட்ட பார்த்தது, அந்த சயன மண்டபம் வழியாக நடந்து போனது, அதே அந்த காட்சிகள் தான் எனக்கு மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும். சுப்பிரபாதம் சேவாலேருந்து மேல்சாத்து வஸ்திரம் வரைக்கும் ட்ரை பண்ணுங்க, எப்பெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ. பெருமாள் கிட்ட போய் பார்க்குறது இது 4th time. கோவிட்க்கு முன்னாடி 2 தடவை சுப்பிரபாதம் சேவை ஆன்லைனில் செலக்ட் ஆயிருக்கும். ஆஃப்லைனில் போன வருஷம் ஜூன் மாதம் மேல்சாத்து வஸ்திரத்தில் செலக்ட் ஆனப்போ 1.5 மணி நேரம் கிட்ட உட்காந்து பார்த்தோம். இந்த மேல்சாத்து வஸ்திரம் பெருமாள் எப்படி இருப்பார் ஆக்சுவலாக அப்படிங்கிறது பற்றின டீட்டெயில்டு வீடியோ நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு லிங்க் தேவைப்பட்டால் கமெண்ட் செஷனில் கேளுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் 1.5 மணி நேரம் நம்ம பெருமாள் கிட்ட உட்காந்து பார்க்குறது. அடுத்து இந்த 4th time திருப்பாவாடை சேவாப்போ உள்ளே போயிட்டு வெளியில் வந்தோம். விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணாலும் நம்ம கிட்ட போய் சுவாமி தர்ஷனம் பார்க்கலாம். அதுக்கு 10,500 நம்ம பே பண்ணணும். இந்த திருப்பாவாடை சேவை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். மேபி ஒரு சில இதை நான் மிஸ் பண்ணியிருக்கலாம், ஏன்னா மேக்ஸிமம் நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. அவருடைய திருநாமம் மெல்லிசாக இருக்கிற அந்த திருநாமம் ரொம்ப பர்ஃபெக்டாக போட்டிருக்காங்க. இந்த கூகுள் ஃபோட்டோஸ்லலாம் இருக்கும் அதே மாதிரி பர்ஃபெக்டாக அந்த திருநாமம் போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது கிட்ட போய் பார்க்கறதுக்கு. அவரோட கண்கள்லாம் கிளாரிட்டியாக நல்லா தெரியும் நம்ம பார்க்கறதுக்கு. ஈவன் நம்ம விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டில் கூட இந்த வியாழக்கிழமை புக் பண்ணிட்டு போனால் இதெல்லாம் நம்ம கிட்ட போய் பார்க்கலாம். மற்ற நாட்களில் நீங்கள் வியாழக்கிழமைகளில் போய் தரிசனம் பண்ணுங்கள், நீங்களும் இதெல்லாம் ஃபீல் பண்ணுவீங்க. லக்கி டிப்பில் செலக்ட் ஆகிறப்போ பெருமாளை கிட்ட போய் பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணுங்கள் வியாழக்கிழமை தரிசனம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் போயிட்டு வந்திருந்தாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த திருப்பாவாடை சேவை டோட்டலாக 1 hour காலையில் 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நடக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம நேத்திர தரிசனத்தில் பொது தரிசனம்
விசிட்டுக்கு அலோவ் பண்ணுறாங்க விஐபிஸ் எல்லாம் வந்துட்டு போன பிறகு. ஸோ ட்ரை பண்ணுங்கள், வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செஷனில் கேளுங்க. சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டிடிடியிலேருந்து கண்டினியூஸாக புக்கிங் பற்றின அப்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு, இமீடியட்டாக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். வேறு ஏதாச்சும் அப்டேட்ஸ் வந்தாலும் இமீடியட்டாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். திருப்பதி பெருமாளுக்கு நடக்கிற திருப்பாவாட சேவை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ. வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதுக்கப்புறமா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.